தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும் சத்தியம் பிரம்மன் அதே மாதிரி ஞானம் பிரம்மன் அனந்தம் பிரம்மன் இதெல்லாம் பிரம்மத்துக்கிட்ட இருக்குன்னு வந்துவிட்டோம் யாதவ பிரகாஷர் அர்த்தம் பண்ணார் இது மூணும் ஒருத்தர்கிட்ட இருக்க முடியாது சுவாமி ஏன் அப்படின்னு சிஷ்யர்கள் கேட்டால் ஏன்னா முண்டத்துவ கண்டத்துவங்களை போலே ஸ்ருங்கங்களைப் போலே இது கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கல் டாபிக் சொல்லிடுறேன் டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு மாடுக்கு ஒரு இந்த பக்கம் ஒரு கொம்பு இருக்குது ஒருத்தர் சொல்கிறார் கொம்பு எப்படி இருக்குன்னு முண்டத்துவ அர்த்த ஸ்ருங்கத்வ அப்படின்னு சொல்கிறார் இல்லவே இல்லை பாதி இருக்குது முழுக்க இருக்குது சொல்லுவரா ஒரே சமயத்தில் மூணும் இருக்காது ஒன்று முழுக்க இருந்திருக்கும் அப்புறம் பாதியாக வெட்டியிருக்கோம் அப்புறம் அந்த பாதியும் போயிட்டுருக்கோம் அதனால் ஒரு காலத்தை முழுக்க கொஞ்ச காலம் ஆனவொன்ன பாதி அடுத்த கொஞ்ச நாள் ஆனவொடனே இல்லாமல் போயிடுது அதனால இந்த சத்தியம் ஞானம் அனந்தங்கிறது மூணும் ஒரே சமயத்தில் ஒரு பிரம்மனுக்கு இருக்க முடியாதுன்னு யாதவ பிரகாஷர் அப்போ ராமானுஜர் கண்டித்தாராம் பிரம்மனுக்கு மூணுமே ஒரு காலத்தில் இருக்கும் எப்படின்னு கேட்டார் இப்போது ஒத்தர் உபன்யாசத்தை காதலை கேட்டுண்டே செல்ஃபோனை பார்த்துண்டே பக்கத்தில் இருக்க வாழோட பேசிண்டே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்து கொஞ்சம் பிரம்ம சிந்தனையில் போய் அனுப சிந்தனைனுங்கிறது என்னென்னா உபன்யாசு தூங்குறான்னு சொல்லப்படாது சிந்தனைன்னு சொல்லலாம் அதனால் இப்போ நாளும் ஒரு சமயத்தில் நடக்கிறது பாருங்க அதாவது நாலுமே ஒரு சமயத்தில் நடக்கிறதா ஏன் நடக்க முடியாதுன்னு கேட்டாலாம் ராமானுஜர் ராமானுஜருக்கு இது எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டால் அவ அம்மா கார்த்தால தயிர் கடைஞ்சாலாம் வெண்ணு எடுக்கிறதுக்கு கார்த்தால் கடைவது தான் சின்னம் ஏன்னு கேட்டேன்னா இது வந்து எனக்கு ஒரு இடத்துல உபன்யாசத்துக்கு போகும்போது வைஷாள் அவள் வந்து வெண்ணெய் எடுக்கிறவா நான் கேட்டேன் ஏன் ஆண்டாள் வந்து நான் அந்த வாசன அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோன்னு ஆண்டாள் சொல்கிறா காலங்கார்த்தால் ஆகிடுதே ஏன் உனக்கு இந்த சப்தம் கேட்கலைங்கிறா அப்போ அந்த பெண்மணி சொன்னால் ஆறு மணி சூரியோதயம் ஆனோன்னு தயிரை கடைஞ்சா திரி திரியாக போயிடுமா ராத்திரியில் பண்ணாதான் ஒன்றா சேருமா அதனால் கடைஞ்சின்னு இருக்கா எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா சாக்ஷாத் போது அவள் அம்மா கார்த்தால ஸ்ரீபெரும்புதூரில் கடையிறா கடையும் போது பாசுரங்கள் சொல்லி கடைவா அடியேனே செவிச்சது உண்டு என் கொள்ளுபாட்டிலாம் இருந்த காலத்தில் சின்ன வயசாக இருந்திருக்கேன் அப்போ தளிகை பண்ணும்போது பேசவே மாட்டா மார்கழி திங்கள் மதுரை நன்னாளா நீராட பொதுவி போதுமின் அது சொல்லிட்டு தான் பண்ணுவா எதுக்குன்னா நம்ம காரியம் ஒன்று பண்ணும்போதும் பகவத் தியானம் இருக்கணும்னு ஆனால் இதுக்கு ஆதாரம் ஒன்று இருக்குது அந்த திருப்பாவை மனப்பாட்டமாக தெரியணும் இப்போ புஸ்தகத்தை வச்சுட்டே பண்ண முடியாது இப்போ ஒரு கையில புஸ்தகம் ஒரு கையில கரண்டி அப்போ வந்து இது வடக்கு இந்தியக்காரால் வந்து சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் நீங்கள் நான் இது பிலானிக்கு போயிருந்தேன் அப்போது நம்ம ரொம்ப ச தெற்கில் சப்பாத்தி சாப்பிட்றது ரொம்பலாம் கிடையாது எப்போ வந்து ஒரு நாள் பண்ணுவோம் அங்கே வடக்கில் போனால் வெறும் சப்பாத்தி தான் இருக்குது தான் தெரிஞ்சுது பகவானுடைய கிருஷ்ணாவதார அனுபவம் பூர்ணமாக இருக்குது ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் ரெண்டு கையாலையும் சாப்பிட்டார் பிப்ரத் வேணும் ஜட்டரப்பட்டைய சுருங்கவேத்திய வாமே பானவும் மசுர கபலம் தத்பலாம் அங்குலி ஈஷிவுன்னு எடுக்கிறார் சுக்கபிரம்மம் ஒரு கையில் தேய் சாதமாக இன்னொரு கையில் ஊர்காவா இதை சாப்பிட்றார் அதை சாப்பிட்றார் இது கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்தில் தொட்டதுக்கெல்லாம் கணத்து ஜல்லம் எடுத்துட்டு அதை தொட்டுன்னு சீத பிராணனும் அதுதான் வாங்குவர் ஆச்சாரம்னு இந்த இந்த அவதாரத்தை அப்படிலாம் கிடையாது யார் என்ன கொடுக்குறாளோ எப்படி கொடுக்குறாளோ தொட்டு கொடுக்குறாளோ தொடுக்காம கூட சாற்றுவார் இது கிருஷ்ணா அனுபவம் கிருஷ்ணரின் சாட்சாத் பரம்பரை வடக்கில் இருக்குது சப்பாத்தியவா சாப்பிட்ற அந்த ரசத்தை நீங்கள் பார்க்கணும் நரசிம்மாவதாரம் ஞாபகம் வரும் சட்டாப்பட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத் பட்டே ஸ்புரத் கிருதி பரி ஸ்புட் வக்திரே கிருத்தே சிம்ஹாவதார வதமே அங்கே நடக்கும் அதனால் அப்போ தோணும் இன்னும் ரெண்டு கை இருந்தால் நல்லா இருக்குமே நாலு பக்கத்துலேருந்து திக்கு கொண்டுன்னு குழிச்சுக்கலாம் பாருங்க அதனால் இந்த இடத்துல பார்த்தேன்னா தயிர் கடையரா கடையும் போது ஒரு பாசுரம் சொல்லிண்டே கடையரா என்ன பாசுரம்னா ஆழ்வாருடைய பாசுரம் நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய் நரநாரணனேனு ஆழ்வார் பாடியிருக்கார் அம்மா வந்து நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய் நரநாரணனே அப்படின்னு பாடுறா ராமானுஜர் இதை கேட்டுண்டு தான் ஆற்ற விட்டு நகர்றார் அன்னைக்கு தான் ஸ்கூலில் பாட்டசாலையில் பாட்டம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இது மூணும் பிரம்மத்துக்கு இருக்காது ஒன்று தான் இருக்கும்னு சொல்கிறார் இல்லையே ஞாபகம் வந்து நந்தா விளக்கே அலர்த்தர்கரியாய் நரநாராயணனே நந்தா சத்தியம் விளக்கே ஞானம் அலர்த்தர்க்கரியாய் அனந்தம் பிரம்ம நரநாராயணனே ஆழ்வார் மூணுத்தையும் பாடி இருக்கிறே அதனால மூணுமே பிரம்மத்துக்கிட்ட இருக்கணும்னு சொன்னாராம் அந்த இடத்துல அனந்தம்ங்கிற வார்த்தைக்கு தான் இங்கே எடுக்கிறா பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் இந்த அனந்தத்துக்கு இவ்வளோ நடிகா எடுத்தா புருஷோத்தமம் அடுத்ததுக்கு வரலாம் இந்த புருஷோத்தம என்னென்னா புருஷா புருஷஹானு நம்ம என்ன அர்த்தம் என்ன மேன் கரெக்டா புருஷன்னா மேன் தானே தமிழ்ல கூட சொல்லும்போது போது வார்த்தை சம்சாரம் மாட்டினா வந்து இங்கே ஒன்று என் புருஷன் அப்படின்னு பாருங்க அந்த புருஷன்னா அது ஹஸ்பண்டு ஆனா நம்ம புருஷஹான்னு சொன்னா ஆண் அப்படிதானே அர்த்தம் வச்சுட்டு இருக்கோம் ஆனா சம்ஸ்கிருதத்தை புருஷன்னா என்ன தெரியுமோ அக்ரகாமி புருஷா யார் ரெண்டு பேர்ல முன்னாடி நடக்கிறாளோ அவளுக்கு புருஷன்னு பேர் ஏன்னா சில ஆத்துல மாமிகள் முன்னாடி நடந்துருவா அந்த இடத்துல மாமிக்கு தான் புருஷன்னு பேர் ரேஷன் கார்டில் மாமி தான் பேரை போட்டுக்கணும் சொல்ல வந்தேன்னா சம்ஸ்கிருத வியாக்கரணப்படி அதுதான் முன்னாடி நடக்கிறவாதான் புருஷர்கள் இப்படி சொல்லிட்டோமா நமக்கெல்லாம் வெளில போனோடனே இந்த மலை ஜலாம் கழிக்கணும்னா ஸ்திரீ புருஷான்னு போட்டுருப்பா இந்தோனேஷியாவுக்கு உபநியாசத்துக்கு போயிருந்தேன் ரெண்டு வருஷம் அடுத்த வருஷம் போயிருந்தேன் ஏர்போர்ட்ல உட்காந்துன்னே போனோம் அங்கே போனோம்னு பார்த்தா நம்ம ஊரில் ஒரு சித்திரம் மாதிரி வரைஞ்சிருப்பா பாருங்க ஆணுக்குன்னு பெண்ணு கொன்னுன்னு அங்கே வரையல பேர் போட்டிருக்கா பிரியா வத்சலா ரெண்டுமே ஸ்திரீலிங்க வாச்சகம் இப்போ எங்கே தேடா அதனால அது கஷ்டம் சரி வரவாழை பார்க்கலாம்னா அந்த ஊர் ஆண்களுக்கு அப்படியே சாக்ஷாத் பெருமாளுடைய திருமுக மண்டலம் அதாவது பார்த்தசாரதியில் சாதாரண பெருமாள் அதனால் க்ளீன் ஷேவன் ஃபேஸ் ஆண்களுக்கு ஆண்கள் முடிய வளர்த்துன்னு இருக்கா இது பாருங்க என் கஷ்டத்தை பாருங்க பெண்களுக்கு அத்தனை முடியில்லை அதனால இப்போ பிரியா வ்சலாவை பார்க்கறதா இவாளை பார்க்குறதா வேணா சுவாமியை நம்ம பாரத பூமி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறி வந்துட்டேன் எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தேன்னா புருஷஹாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது ஆனால் புருஷன்னு சொன்னால் அர்த்தம் என்னங்கிற ஆள வந்தார் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன் இப்போ நம்ம சொல்லக்கூடிய புருஷோத்தமன் அச்சித்து இல்லையோனோ அச்சுத்தன்னா என்ன தெரியறதா இன்சென்சியன்ட்டுன்னு அர்த்தம் இதுக்கெல்லாம் ஞானம் இல்லை அதனால் ஞானம் இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கோம் பேஷியண்டே இருக்கியே கொஞ்சம் நிறுத்தேன்னு சொல்லியிருக்கோம் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஞானத்துக்கு ஆசிரியமாக இல்லாதபடியால் இது அச்சித்து அச்சித்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன் அவன் அடுத்தது பத்தர்களை காட்டிலும் வேறுபட்ட உத் புருஷன் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன் பத்தர்கள்னா பாண்டெட் சென்சியன்ட் சோல்ஸ் நம்மளாம் பாண்டட் ஒத்துக்கிறோமோ இல்லையோ பாரதத்துக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் கொண்டாடுறோம் நமக்கு இன்றைக்கி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தோ தெரியல ஏன்னா திருப்பி திருப்பி பிறகுறமோனோ நமக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இன்னும் வரலையே இண்டிபெண்டன்ஸ் இன்னும் வரலையே டிபெண்டன்ஸ் தானே இருக்குது அதனால் நம்மளாம் பத்தர்கள் பத்தர்கள் நம்மை காட்டிலும் வேறுபட்ட அவர் அதனால் உத் புருஷன் இப்போ இங்கே இருந்துட்டு ஒரு காலத்தில் மோக்ஷத்துக்கு போயிருக்கா பாருங்க இங்கே இருந்தவா தான் ஆனால் மோக்ஷத்துக்கு போயிருக்கா அவளுக்கு முக்தாத்மானு பேர் முக்தாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளான கருட அனந்த சேனாதிகளையும் வேறுபட்ட உத்தம புருஷன் அதனால் அச்சுத்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன் பத்தர்களை காட்டிலும் வேறுபட்ட உத் புருஷன் அதே மாதிரி நித்ய முக்தர்களை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன் நித் முக்தா முக்தர் நித்தியர்களை காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷன் அவனுக்கு தான் புருஷோத்தமன் பேரான் அதனால் இவ்வளவு பேரோடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அவர் ஒத்தர் தான் இருக்கார் ரெண்டாவது கிடையாதுன்னு சாஸ்திரம் அதில் நம்பாடுவான் சரித்திரம்னு சொல்லுவாள் திருக்குறுங்குடின்னு ஒரு ஸ்தலத்தை பற்றி சொன்னேன் திருக்குறுங்குடியில் ஒரு விசேஷம் என்னென்னா கைசீக புராண பட்டணம்னு ஒன்று பண்ணுவாள் எல்லா கோயிலையும் பண்ணுவாள் கைசீக புராணம் நடந்தது அந்த இடம்னு சொல்லுவா நீங்கள் வந்து கார்த்திகை மாதத்தில் ஒரு ஏகாதசி வரும் கைசீக ஏகாதசின்னு சொல்கிறோம் போல் கௌசிகம்பா கௌஷிக்கனால் விஸ்வாமித்திரர் அவன் விஸ்வமித்திரருக்கு ஒரு ஏகாதசி கொண்டாடி வசிஷ்டர் கோச்சுப்பார் வசிஷ்டர் கோச்சுமிட்டால் கஷ்யபர் கோச்சுப்பார் நல்லா ஆளுக்காக நம்ம ஏகாதசி கொண்டாடிருக்கும்போது இருக்கும்போது இது கைசீக்க கைசீக்கங்கிறது ஒரு பண் இட் வாஸ் ஒன் டோன் டு சிங் அந்த பண் இந்த காலத்தில் சில பேர் பைரவின்னு சொல்கிறா சில பேர் தீட்சிதர் காலத்தில் இருந்த மங்கள கைச்சிக்கின்னு ஒரு ராகம் சொல்கிறா ஏதோ ஒன்று ஒரு ராகம் அது பெருமாளுக்கு ரொம்ப உகந்த ராகம் அந்த மலை இன்றைக்கும் நீங்கள் போனோம் திருக்குறங்குடிக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க கீழே இருக்கார் பெருமாள் பக்கத்துலேயே ஒரு பத்து கிலோமீட்டர் கீழே போயிட்டு மேலே ஏறணும் அது மலைமேல் நம்பின்னு பேர் பெருமாளுக்கு அங்கே ஒரு அருவி ஓடும் ஆச்சரியமான அருவி அந்த வேனில் நீங்கள் போய்ட் வந்துடலாம் ஏன்னா அவரை பார்த்து கேட்டேன் என்னென்னா பத்து வருஷமா இல்லை நாற்பது வருஷம் வண்டிங்கிறான் அது அது நம்மளை கூட்டுன்னு போறதே அது வந்து அஞ்சாவது புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோட்சம் அந்த ஜீப்பு ஏன்னா இன்னும் ஸ்திரமா நித்தியமா இருந்துன்னு இருக்கே அது அது மேல கூட்டுன்னு போவான் அங்கே போனோடன பெருமாளை சேர்த்துட்டு வருவேள் அந்த இடத்துல தான் வராக புராணம் ஒரு சரித்திரம் சொல்றது நம்பாடுவான் அப்படின்னு ஒருவன் இருந்தான் அந்த காலத்துல அந்தனர் அந்தியர் என்று அவர்களை கோவிலுக்குள்ளே சேர்க்க மாட்டா அப்பேற்பட்ட ஒரு பக்தர் அவரை கூட சேர்க்க மாட்டா அவர் தானும் கையில் வீணையை திருப்பானாழ்வார் மாதிரி வச்சுட்டு தினமும் பெருமாளுக்கு கீழே இறங்கி திருக்குறுங்குடி நம்பியான பெருமாளுக்கு பாடிட்டு போவர் ஒரு நாள் ஏகாதசி நன்னாள் கார்த்திகை மாதம் ராத்திரி கிளம்பி போகணும் கிளம்பி போனார் ஒரு பிரம்ம ரக்ஷஸு பிடிச்சு நிடுத்து இந்த பிரம்ம ரக்ஷஸுங்கிறது என்ன சுவாமி நான் யூஎஸ்க்குலாம் போகும்போது கேட்டால் இஸ் இட் டிப்ரெஷன் அப்படிங்கிறா ஏன்னா இப்போ டிப்ரெஷன் இருக்குது இல்லையா அந்த டிப்ரஷன் தான் பிரம்ம ரக்ஷஸா அதெல்லாம் எனக்கு தெரியல சுவாமி பிரம்ம ரக்ஷஸுங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது அது எங்கே இருக்குன்னுலாம் என்கிட்ட கேட்காதிங்கோ பிரம்ம ரக்ஷுன்னு ஒன்று இவனை பிடிச்சி நிடுத்தோ அது சொல்லிட்டு எனக்கு ஒரே சாப்பாடு பசி எடுக்கிறது உன சாப்பண்ணம் து அவன் சொன்னான் நான் வந்து நான் இது கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஏகாதசி பெருமாளுக்கு அந்த கைசி க பாடிட்டு வந்துடுறேன் அப்படி நீ என்ன சாட்டுக்கோ அது சொல்லிட்டு மனிதர்களை நான் நம்புவதில்லை அது சொல்கிறதும் வாஸ்துவம் தானே மனிதர்களை எப்படி நம்புவது சுவாமி உடனே அவன் சொல்றான் நான் உன்கிட்ட சத்தியம் பண்றேன் பெருமாளை வந்துடுறேன் இப்படி நான் வராம போயிட்டா இந்த பாவத்தை செய்தவர் யாரோ அவருக்கு என்ன தண்டனையோ அது எனக்கு வரட்டும்னு சொல்றான் அப்ப முதல்ல சொல்றான் இருக்க பசுவை எவன் இடது காலால எட்டி உதச்சி எழுப்புறானோ அவனுக்கு என்ன நரக்கமோ அது என்ன பாவங்களை அயோத்தியா காண்டத்துல பரதாழ்வான் கௌசலையை பார்த்து சொல்றான் கௌசல்யா வந்து பரதன் விழுந்து சேவிச்ச உடனே என்னடா உங்க அம்மா அப்படி நாடகம் தெரியாதவன் அடிக்கிறே வரதா நீ அன்னை செய்த கைதவம் மரிந்தலை போலும்னு சொன்ன உடனே பத நாற்பத்தாறு பாவங்கள் எடுக்கிறான் பரதன் எங்கள் அண்ணா காட்டுக்கு போகணும்னு நான் எக்காலத்திலேயாவது நினைச்சிருந்து சத்தியமானால் நாற்பத்தாறு நரக்கங்கள் வந்து என்னை தாக்கட்டும்னு சொல்றான் அதே மாதிரி இந்த இடத்துல நம்பாடுவான் பிரம்மரக்ஷச பார்த்து சொல்றான் இடதுகாலால் ஒருவன் பசுவை தட்டி எழுப்பினால் என்ன நரக்கமோ அது வந்து என்னை சேரட்டும் உனக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறினால் அது இதெல்லாம் என்ன பெரிய நரகமா அடுத்தது போறான் இப்படி சொல்லிண்டே போறான் பாவம் பதினேழு பாவங்கள் சொல்லிட்டான் அது இது வேண்டாம் அது வேண்டாம் நம்ப மாட்டேன் கடைசியா அவர் சொன்னான் பதினெட்டாவது என்கிட்ட இருக்கு சொல்லிடுறேன் உனக்கு பிடிச்சிதானே ஒத்துக்கோ அப்படின்னு விட்டான் நம்பாடுவான் என்ன சொல்லு நாராயணனான வாசுதேவனுக்கு சமம் ஒரு தெய்வம் இருக்குன்னு உலகத்தில் எவன் சொல்கிறானோ அவனுக்கு என்ன நரகம் வருமோ அது வந்து என்னை சேரட்டும்ங்கிறான் இதை விட ஒரு நரகம் உலகத்தில் கிடையவே கிடையாது உன்னை விட்டுடுறேன்னு சொல்லிட்டு தான் கீழே போனான் பெருமாளுக்கு பாடினான் கைசீக்க பண்பாடின அந்த ராகத்துடைய பலனை பிரம்மரக்ஷசுக்கு கொடுத்து மோட்சத்துக்கு போகச் செய்தான் எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த இடத்துல அப்பேற்பட்ட புருஷோத்தமன் அப்பேர்பட்ட நாராயணன் புருஷோத்தமஹா ஸ்துவன் நாம சஹசிரேன அவனை ஜபித்தால் நாம சஹசிரத்தை ஜபித்தால் புருஷா சததோத்திதா அப்படியே அதை ரிமெம்பரன்ஸோடு சொல்லணும் சொல்லும்போது கொஞ்சமாவது தியானம் இருக்கணும்னு சொல்கிறா அதுதான் கஷ்டமாக இருக்குது நீங்களும் ஒத்துப்பெள் நானும் ஒத்துக்கிறேன் சகசிரநாமும் சொல்கிறோம் அந்த இருபத்தஞ்சு நிமிஷமோ பகவத் ஆராதனமோ தியானமோ இருக்கா ஆரம்பிக்கும் போது இருக்கிற மாதிரி தெரியிறது மாதிரி தெரியறது இருக்குதுன்னு சொல்லலை மாதிரி தெரியறது அப்புறம் அப்படி இப்படி இப்படி போய்ட்டு அதுக்குள்ளே நம்ம என்னென்னவோ எண்ணம் போயிட்டு வந்துடுறது ஆனால் இந்த இடத்துல கொஞ்சமாவது எண்ணம் இருக்கணுங்கிறா அதை எப்படி வளர்த்துக்கணும்னு நீங்கள் அவத்தரை பார்த்துக்க வேண்டியது தான் இதாகிடுத்து அதான உடனே அடுத்த கேள்விக்கு பதில் சொல்கிறார் அடுத்த கேள்வி கேள்வி தான் ஆச்சரியமான ஒரு கேள்வி சொல்கிறார் ஆ இந்த மூணாவது கேள்விக்கு சமாதானம் சொல்கிறார் அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவநித்தியம் சர்வதுக்காக்கிதோ பவேத் எவனை ஜபித்தால் இந்த நம்ம படக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் விலகுமோ எவனுக்கு ஆதி இல்லையோ அனாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் சிவபெருமானுக்கு மகேஸ்வரன் பேர் இந்த இடத்துல சகசநாமம் பெருமாளை சொல்றது மகேஸ்வரன் என்ன லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்தியம் நித்தியமும் ஜபிக்கணும் இடைவிடாமல் ஜபிக்கணும் அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூப தைலதாராவதுங்கிற ராமானுஜர் சொல்லும் போது நம்ம பகவான் மேலே இருக்கக்கூடிய எண்ணங்கிறது எண்ணக்கொழா மாதிரி வரணுமா எண்ணக்கொழாயை திறந்தா எப்படி பிசுறுதல் இல்லையோ தண்ணீர் குழாயை திறந்தால் இருக்கலாம் எண்ணெய் குழாயை திறந்தால் இருக்காது அந்த மாதிரி இருக்கணுமா அந்த மாதிரி தான் பிரகலாதன் ஏழாவது ஸ்கந்தத்துல சொல்றான் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பெருமாளை நினச்சுண்டே இருக்கணுமா ஏதோ சொல்லி வச்சிருக்காரு அதனால மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காகிதோ பவே துக்கங்களை எல்லாம் விலகும் அடுத்தது பிரம்மண்யம் சர்வ தர்மஜம் லோகானாம் கீர்த்தி வர்த்தனம் எவன் ஒருவன் லோகத்துக்கு கீர்த்தி கொடுப்பவனோ எவன் கீர்த்தி மூர்த்தியா இருப்பவனும் லோகநாதம் மகத்பூத்தம் சர்வபூத பவோத்பவம் அவனே லோகநாதன் மூணாவது கேள்விக்கு சமாதானம் அடுத்தது அஞ்சாவதுக்கு சொல்றார் ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோ அதிகதமோ மதா இந்த பெருமாளை காட்டிலும் சிறந்த தர்மம் கிடையாது ஏன்னா பகவான் என்ன சொல்றார் கர்மயோகத்தை யோகத்தை பத்தி சொல்றார் ஞான யோகத்தை பத்தி சொல்றார் பக்தி யோகத்தை பத்தி சொல்றார் கடைசியா அர்ஜுன்கிட்ட சொல்றார் சர்வ தர்மான் பரித்தியஜன் நான் சொன்ன தர்மத்தலம் விட்டுடுன்னு

வதந்தி அவ ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றது ஒன்னா வதந்தி என்ன சொல்றா மகாத்மானம் அவ சாதாரணப்பட்டவா இல்ல மகாத்மாக்கள் அவெல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்றாளாம் வேதம் படிச்சவாளம் வேதாந்தம் படிச்சவாளம் என்னன்னு சொல்றா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் கிருஷ்ணன் வேறல்ல சனாதன தர்மம் வேறல்ல அதனால தான் இந்த இடத்துல எடுக்கிறார் எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவை ரச்சை நரசதா இருக்கு ஏஷமே சர்வதர்மானாம் கேட்ட கேள்வி என்ன கோதர்ம சர்வ தர்மானாம் பவத்த பரமோ மதா சொன்ன பதில் ஏஷமே சர்வதர்மானாம் உன் பக்கத்தில் ஒன்று கருப்ப நுண்ணின்றுக்கு பார் புல்லாங்குழல் வச்சுண்டு ஏஷமே சர்வ தர்மானாம் பவத்த்பரமோமதா அதாவது பக்தியிலேயே சிறந்த பக்தின்னு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறா புராணத்தில் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே உயர்ந்த பக்தி பீக் பினக்கல்னு சொல்லுவா பாருங்க அது வந்து கிருஷ்ண பக்தியா அந்த கிருஷ்ண பக்தி வந்து கொடுத்தோன்னா அதுக்கும் மேலே ஒரு லெவல் போகணுங்கிறது இல்லையா ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு எல்லாம் கிருஷ்ணராக தெரியறது இப்படி சொல்கிறார் இவனுக்கு எல்லா கிருஷ்ணரா எனக்கு இவர் இவராக தான் அவர் அவராக அது சொல்ற வரைக்கும் நமக்கு அது வரலன்னு அர்த்தம் அந்த கிருஷ்ணர் தான் எனக்கு எல்லாருன்னு ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க அவர் ஏன் அப்படி சொல்கிறார்னு நமக்கு தோன்றது பாருங்க அது வரைக்கும் நமக்கு அது வரலன்னு அர்த்தம் ஏன்னா அது வந்து கொடுத்தாலும் நம்ம இப்படி கேள்வி கேட்க மாட்டோமே ஆழ்வார் சொன்னார் உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னர் ஆழ்வாருக்கு உண்ணுவது கண்ணன் பருகுவது கண்ணன் தின்னுவது கண்ணன் இந்த பாசுரத்தை எந்த ஊருக்கு அமைச்சர் தெரியுமோ திருக்கோளூர்னு நவத்திருப்பதியில் ஒரு திருநெல்வேலி கிட்டே இருக்கு பெருமாளுக்கு வைத்தமாநிதினு பேர் ஆச்சரியமா படுத்துட்டு இருப்பார் ஏன்னா குபேரனுக்கு இழந்த சொத்தை கொடுத்த பெருமாள் அதனால் கீழே அளந்து அளந்து மரக்கால் மேலே படுத்துட்டு இருப்பார் பெருமாள் அப்ப கூட தானும் அந்த மாதிரி படுத்துட்டு இருப்பார் இவரும் தான் படுத்துட்டு இருப்பார் ஆச்சரியமான தி திருக்கோளூர் இந்த திருக்கோளூரை பத்தி ராமானுஜரை சம்மந்தப்படுத்தி ஒரு சரித்திரம் சொல்லுவா இது பரம்பரையில் இல்லைனாலும் ஒரு வார்த்தை இருக்குது பின்னாடி ஆச்சாரியர்கள் தொகுத்தனர் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு ஒன்று உண்டு அதாவது ஆழ்வார் அந்த இடத்துல சாதிச்சிருக்கார் என்னென்னா தின்னவன் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அந்த நவத்திருப்பதியில் ஒன்று இருக்கக்கூடிய திருக்கோளூருங்கிறது ஒருவர் கூறைய எழுவர் உடுத்தி அதாவது அந்த ஊரில் இருக்கவா இருக்காளாம் ஏழு பேர் இருக்காளாம் அவளுக்கு வஸ்திரமே இல்லையா ஒரே ஒரு வஸ்திரம் தான் ஆனால் ஒருத்தருக்கு தானே இந்த ஒரு வஸ்திரம் பொருந்தும்னா அவள் எடுத்துக்க மாட்டாளாம் அதை ஏழு கூறாக போட்டு மர்மஸ்தானத்தை மறைச்சுப்பாளாம் இது போகும் சுவாமி இந்த ஊரில் இருக்கிறதுக்கு இது போகும் ஏன்னா நான் வஸ்திரத்தை தேடி இன்னொரு இன்னொரு ஊருக்கு போயிட்டா இந்த பெருமாளை விட்டுட்டு போக வேண்டி வருமே இந்த பெருமாள் இருக்கணும் இவர் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சா ஒரு துண்டை நாங்கள் ஏழு துண்டா பிரித்து நாங்கள் போட்டுண்டே இந்த ஊரில் இருப்போம் ஒருவர் கூரையை எழுவர் உடுத்தினர் அப்பேற்பட்டது விதேசம் திருக்கோளூர் எம்பெருமானார் போயின்னு இருக்கார் ஊருக்குள்ள நுழைகிறார் பெருமாளை சேவிக்கணும்னு திருதண்டத்தை விடிச்சு சேவிச்சு விமானத்தை சேவிக்கிறார் கோபுரத்தை சேவிக்கிறார் அந்த கோ மதில இருக்கக்கூடிய கருடனை சேவிக்கிறார் முடிச்சுட்டு உள்ள போறார் ஒரு பெண்மணி சின்ன குழந்த ஓ ஓடி போகிறது ஏமா எமக்கு புகுமூர் உமக்கு போகுமூர் ஆயத்தோ நான் உள்ளுக்குள்ள இந்த திவ்ய தேசத்தில் வந்து பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இது புகுமூர் ஆனால் நீ அழுதுன்னு போகிற அளவுக்கு இது போகிற ஊராக உனக்கு போயிடுத்தே நான் உள்ளே வரணும் வரணும்னு தவங்க கிடக்கிறேன் ஐயோ இந்த ஊரில் இருந்துட்டோமே இருந்துட்டோமே நீ அழுதுன்னு போறியே எமக்கு புகுமூர் உமக்கு போகுமூர் ஆயித்தே அப்படின்னு கேட்குறார் அப்போ அவருக்கு காரணம் என்ன என்ன காரணத்துக்காக நீ போறேன்னு அவர் கேட்குறார் சாதாரண குழந்தை போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோமோனோ இவ விடலை இந்த குழந்தை எண்பத்தோரு காரணங்கள் சொல்றது அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரைப் போலே கையிரண்டையும் விட்டேனோ திரௌபதி போலே எனக்கு எல்லாம் நம்மாழ்வார்னு சொன்னேனோ மதுரகவியைப் போலே அர்ச்சா சிறந்ததென்றேனோ திருக்கண்ணமங்கை ஆண்டானை போலேன்னு இவாள மாதிரி இல்லாமல் நான் பெரிய கைங்கரியம் பண்ணிட்டேன் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு தான் தகுதி இருக்கே ஒழிய என்ன மாதிரி இது எதையும் செய்யாதவளுக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அந்த பெண்மணி எழுதாளாம் அப்போ ராமானுஜர் சொன்னால இவ்வளவு இருக்கப்படாதுன்னு பேசறதுக்கு இருக்கிற நீயே விட பேசும்போது இந்த ஊர்ல இருக்கவா என்ன பேசுவாமா நானும் உன்னோட வந்துடுறேன் அந்த எண்பத்தோரு பேர்ல நான் கிடையாது எனக்கும் தகுதி இல்லைன்னு விட்டாளா தேவள் யாருன்னு கேட்டாலாம் நான் ராமானுஜன் நான் ஐயோ நீங்கள் இருக்க வேண்டும் வருகன்னு சொல்லி ஊரில் வரவேத்தாலாம் திருக்கோளூரில் இருக்கக்கூடிய பெருமாள் வைத்தமாநிதினு பேர் அப்போதான் ஆழ்வார் பாடுறார் உண்ணும் சோரும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்கிறார் அந்த கிருஷ்ண பக்தி வரணுமா ஏஷமே சர்வதர்மானாம் தர்மானாம் சாட்சாத் கிருஷ்ணராஜே சர்வதர்மானாம் தர்மோ அதிகதமோ மத எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவை ரச்சை நரசதா அப்படின்னு எடுக்கிறார் அடுத்தது ரெண்டாவது கேள்விக்கு சமாதானம் சொல்கிறார் முதல் கேள்வி என்ன கிமேகம் தெய்வத்தம் லோகே ரெண்டாவது கேள்வி கிம் வாப்பியேக்கம் பாராயணம் இப்போ பதில் சொல்கிறார் பரமம்யோ மகத்தேஜா பரமம்யோ மகத்தபா பரமம்யோ மகத் பிரம்ம பரமம்ய பராயணம் வந்துடுத்து பாருங்க ரெண்டாவது கேள்விக்கு சமாதானம் வந்துடுத்து அப்போ சொல்றார் ஆறு அர்த்தங்கள் சொல்றார் பரமம்யோ மகத்தேஜா ஆச்சரியமான தேஜஸோடு கூடியவன் பரமம்யோ மகத்தபகா ஆச்சரியமான நிதி செல்வாக்கோடு கூடியவன் அடுத்தது பரமம்யோ பரமம்யோ மகத் மகத் பிரம்ம மகத்து பிரம்மங்கிறார் பிரம்மங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் ப்ரஹத்வாச்ச பிரம்மணத்வாச்ச எது பெருஷா இருக்கோ எது தன்னை அண்டியவரை பெருசு ஆக்கிடுமோ அதுக்கு பிரம்மம்னு பேரு அதனால அந்த பிரம்ம பிரம்மம் பரமம்ய பராயணம் அவன் ஒருவனையே அடைய வேண்டும் பவித்ராணாம் பவித்ரம்யோ பவித்ரங்களுக்கு பவித்ரம் சேர்ப்பவர் பகவான் மங்களானாம் ஸ்ட மங்களம் மங்களங்களுக்கு மங்களம் சேர்ப்பவர் பகவான் பகவானை பற்றி இவர் சொல்லியிருக்காரா தேசிகன் அப்படியே தாயாருக்கு எடுத்தார் மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம்னு அங்கே எடுத்தார் இந்த இடத்துல மங்களானாம்ஷ மங்களம் மங்களங்களுக்கு மங்களம் சேர்ப்பவர் அதனால தான் உலகத்தில் ரொம்ப நன்னாக இருக்கிற வஸ்தூலாம் தாயாருடைய அம்சம்னு சொல்லுவா நீங்கள் மஞ்சள் எடுத்து பாருங்கோ மஞ்சள் மஞ்ச மசேல்னு இருக்குது ரோகங்களை எல்லாம் போக்குறது மங்களகரமாக இருக்குது எதனுடைய அம்சம் பேர் மஞ்சளுக்கு ஹரித்ரா ஹரிக்கு பிடிச்சது ஹரிக்கு பிடிச்சது யாரு தாயார் அதனால இதுக்கு ஹரித்ரான்னு பேரு பெருமாளுக்கு பிடிச்சது தாயார் அப்படின்னா பெருமாளுக்கு பிடிச்ச ஹரித்ரா தான் தாயார் மஞ்சளை தாயாருக்கு வச்சுருறோம் அடுத்தது ஸ்வர்ணம் பெருமாளை பற்றி சாந்தோக்கியம் சொல்லித்து ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவபக்ஷினி ஆப்ரணகாத்து சர்வையேவ சுர்ணஹா அழக பொன்னிறத்தை ஒத்தவர் பகவான் மகாலட்சுமி எதை ஒத்தவள் ஹிரண்ய ஹரிணி ஹரிணிம் தான் பொன்னையும் மங்களகரகமான வஸ்துக்களில் சேர்க்கணும் இன்றைக்கி நீங்கள் கேரளத்தில் ஓணம் விஷு பண்டிகை இன்றைக்கி பார்த்தேன்னா ஸ்வர்ணங்கள் மஞ்சள் அதே மாதிரி பழங்கள் எல்லாம் பகவான் எதிர்க்க வச்சு கார்த்தால் எழுதணும் பெருமாளை பார்த்துட்டு கண்ணாடி இதெல்லாம் பார்ப்பா ஏன்னா இதெல்லாம் சாட்சாத் மங்களகரமான வஸ்துக்கள் ஒன்று ரெண்டாவது பெருமாள் கந்தங்களுக்கெல்லாம் கந்தம் எப்படி சுவாமி தெரியறதுன்னா பூத்தனை என்பவள் வருகின்றாள் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் வெட் நர்ஸ்னு ஒரு கான்செப்ட் அதாவது பெண்கள் தான் குழந்தை ஈன்ற குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டால் இளமை குறைந்து விடும்னு ஒரு தவறான நோக்கம் இருந்து செவிலித்தாயை வச்சு கொடுக்க வைப்பா பிரிட்டிஷ் காலத்தில் ஜிபிங் கிங்டம் சென்னை தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்